ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸான ஒரு வீடியோ தான். யாருக்கு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்கார அம்மாவுக்கு, இவங்களோட அம்மாவுக்கு. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து May 31st வெட்டிங் அனிவர்சரிங்க. வெட்டிங் அனிவர்சரி பார்த்தீங்கன்னா 11th வெட்டிங் அனிவர்சரி. ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று செலிப்ரேஷன் பண்ணலாம். ஆஃபீஸ் இருந்தது மாதம் கடைசி அப்படியே வந்து போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் ஐட்டம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்ப்ரைஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 months முன்னாடி நம்ம ஐஷுக்கு ஒரு பொருள் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த டைமில் வந்து நான் ஒரு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு நெக்லஸ் ஐஸு பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு வந்து மேட்சிங்காக வச்சு ஒரு ஆரம்பித்து நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு செட் ஆகுமா நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கதான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ரேட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி பரவாயில்ல சொல்லிட்டு ஐஷுக்கு மட்டும் வாங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் என் பையனும் போயிட்டு அக்ஷத அன்னைக்கு போயிட்டு ஒரு நகை புக் பண்ணால் நல்லது சொன்னாங்கல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த வீட்டில் இருக்க பழைய நகை எடுத்து போயிட்டு அதுக்கு பெரிய ஆரம் இது சின்ன ஆரம் அது பெரிய ஆரம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும் போல எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. அதெல்லாம் நான் என்ன பண்ணோம், நகை வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நகை வாங்கணும், நமக்கு அந்த டைமில் வந்து வாங்கிறதுக்கு பைசா கிடையாது, ரிசர்வ் பண்ணிட்டு வந்தோம். நான் வந்து பேலன்ஸ் வந்து 2 months கொடுத்து எடுத்துக்கிறேங்க, எங்களுக்கு ஆனிவர்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து May 31st தான் ஈவினிங் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணணும், பட் ஆனால் என்னால் பண்ண முடியல சம்பளம் வராதனால. அதனால் என்ன பண்ணேன்னா, நமக்கு வீக்கெண்டு ஸோ போய் இன்னைக்கு போயிட்டு நாங்கள் என் பையனை போய்ட்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறோம். பாருங்கள், அந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 bags வச்சுருக்கிறேன். அந்த 3 bags ஒரு பேக் தான் நகை இருக்க போகுது. என்ன அளவுக்கு வீடியோ வரப்போது தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். டைமண்ட் பாக்ஸு, சின்ன பாக்ஸு, பெரிய பாக்ஸுன்னு சொல்லிட்டு வாங்க என்ன நடக்கு சொல்லிட்டு. வாங்க சரி, நைட்டியோட இருக்கிறீங்க, நம்ம ஒரு வீடியோ தான் இருக்க போறோம். அதனால நல்லா கொஞ்சம் ட்ரெஸ் நீட்டா டீக்கா ரெடி ரெடி ஆயிட்டாங்க சரிங்களா. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சரி, நீங்க கொஞ்சம் நைட்டிய மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க சரிங்களா. நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். வாங்க வாங்க. ஆமாம்மா வாங்க, நம்ம வெளியே போறோம். அனைவருக்கும் வணக்கம். கல்யாண நாளைக்கே பார்த்தீங்கன்னா புடவை கட்டி தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட்டு சமைக்க விட்டாங்க என்ன. சமையல் ரூம்ல போயிட்டு நம்ம வந்து புது புடவைலாம் கட்டி நம்ம செய்ய முடியாது இல்லையா. நம்ம சாப்பிட்றதுக்கு சமைக்கிறது தான் சமைக்காரங்களுங்க. என்ன காலங்க இது? சரி, நல்லதுக்கு காலம். சரி போதும் போதும். நானும் ஒன்று வச்சிருக்கிறேன். வீட்டுக்காரம்மா எந்த பை வேணும்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. செலக்ட் பண்ணி நகை மலபார் பேக் எல்லாம் எடுத்து இது சேர்த்து வச்சிருக்காரு. பழைய மலபார் பேக் எல்லாம் இல்லாமா, இதெல்லாம் புது மலபார் பேக். எந்த காலத்துல இருக்கிறீங்க சரிங்களா? இதுல வந்து 3 பையில ஃபர்ஸ்ட் வந்து 3 of 1 எடுக்க, மொத்தம் 3 of 1 தான் ஃபர்ஸ்ட். இந்த 3ல வந்து ஒன்று எடுக்கட்டும், அதுக்கப்புறம் 2 of 1 எடுக்கிறாங்களா பாப்போம். அப்பயோ அவங்க பேட் லக் அது வந்து கிஃப்டா எடுக்கலன்னா ஃபைனலா அதே ஓபன் பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாப்போம். சரி, செலக்ட் பண்ணுங்க. சரி, கெஸ் பண்ணுங்களா ஃபர்ஸ்ட், இந்த மூணுல என்னவா இருக்கும் தெரியல. பெரிய பெரிய கையில போறதா இல்ல? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் இயர்ஸ் பேக் வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வீடியோ ஒன்னு எடுத்தோம். இயர்ஸ் பேக்
டூ இயர்ஸ் பேக்னு நினைக்கிறேன். இப்படிதான் பெட்டி பெட்டியா பெட்டிக்குள்ள பெட்டி பெட்டிக்குள்ள பெட்டி பெட்டிக்குள்ள பெட்டி பெட்டி கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஒரு பாம்பு ரப்பர் பாம்பு இருந்தது. அதனால பெட்டி சைஸ் பெருசா இருந்தா நம்ம வந்து சந்தேகப்படலாம், பெட்டி சைஸ் சிறுசா இருந்தா அட்லீஸ்ட் நம்ம யோசிக்கலாம் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு. இந்த மூணு பெட்டியில கையில சொன்னேன், கையில போறதா கால போறதா கழுத்துல போறதா மண்டையில போறதா காதுல போறதா, மண்டையில போறதுக்குலாம் ஒரு அழகா கிரீடம் டி எடுங்க, ஒரு பை நீங்களே ஒரு பை, நான் எடுக்க மாட்டேங்க, நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுங்க, நான் ஷஃபிள் பண்ணி வச்சிடுறேன், நீங்களே எடுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் அதை ஓபன் பண்ணி காமிங்க, என்ன பாக்ஸ். நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், இல்ல நானே இருப்பேன், லேடிஸ் கஷ்டப்படுறாங்க நம்ம ஹெல்ப் பண்ணாத எப்படி, இல்ல கஷ்டமே படல நாங்க. ஆ காமிங்க டப்பா, நல்லா தேடு இருக்கலாம். இந்த மாதிரி இது தந்து தந்து பாத்தீங்களா, இது தந்து பாத்தீங்களா, இதெல்லாம் சொல்லணும் சொன்னாதானே, அதுலயும் ஒண்ணு இல்ல. சரி ஓகேங்க, அவுட் ஆஃப் 3ல வந்து ஒண்ணுதுல வந்து எதுவும் இல்லையா, இது திருப்பி அதுலயே வச்சிராதீங்க, அதுல இருக்குல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு இருக்குது, இப்ப நீங்களே கொடுங்க, நீங்க தான் ஏதோ வச்சிருப்பீங்களா, நீங்களே செலக்ட் பண்ணுங்களா, நீங்களே எடுக்கலாம், நீங்களே செலக்ட் பண்ணுங்களா, இது வெயிட் ஆகுது தக்காது, எது வேணும் தக்கையா இருக்கிறதே முதல்ல கொடுங்க. சரி ஓகே, அது அதுதானே இங்க பிளானு, ஒண்ணுமே இல்ல, டப்பாவே காலி, இந்த பாருங்க டப்பாவே காலி, பிஞ்சு எங்க போறீங்க, பிஞ்சு போன டப்பாவெல்லாம். அடுத்தது பொறுமையா கழட்டுங்க, கவலை கிழிச்சிட்டு போறீங்க, எங்களுக்கு எங்களுக்கு அதை போட்டுருக்கீங்களா, நான் வந்து பிரிப்பேன், எனக்கு பிரிக்க தெரியும், ஏதாவது சுத்தி இருக்குது தலைக்கையில பிரிச்சுட்டேன், சாரி நகை கொட்டி நிற்கும் மேடி, அடிக்கி வச்சுட்டு உள்ள பாத்தியா, சரி ஓகே, அத கிஃப்ட் தர சொன்னியா கூடு பாப்போம், நான் இது மாதிரி ஏமாத்த மாட்டேன், இது நார்மல் கடையில எல்லாம் கிடைக்காது, சென்ட் பாட்டில் ரேட் எல்லாம் இந்த பாருங்க, ரேட் கூட தெரியாத மாதிரி வச்சிருக்கறேன், என்னால பிச்சுக்க முடியல, அது பிச்சு நான் பிச்சுக்கறேன், அது பிச்சு கீழிருச்சு, நான் பிளாஸ்டிக் கவர் ஒரு சிறுங்க, ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, ரெஸ்ட் ரூம் கேட்டீங்களா, வீடியோ எடுக்கும்போது ரெஸ்ட் ரூம் இல்லாம அப்ப போவீங்க, அவங்களுக்கு
இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேன் லைக் கொஞ்சம் நான் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னர். ஸோ இது பார்ப்போம் இது என்னன்னா என்கிட்ட ஏற்கனவே ஒரு நெக்லஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து மேட்சாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் என்னை கூப்பிட்டு போய் தான் வாங்குறேன்னு சொன்னார். பட் நான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஒரு முறுக்கு மாதிரி இருக்கு. ஒரு ரெகுலரான ஒரு தான் கோல்டு பையர் கிடையாது. கோல்டு லவர் கோல்டு ரெகுலரா பையர் வந்து பாத்தீங்கன்னா அரை கிராம் பத்து கிராம் எல்லாம் வாங்குவாங்க. ஒரே டைம்ல பெருசா வாங்குவாங்க. முடி தூக்குங்க. இருங்க மேடம், உங்க கை ஒன்று வரணும்ல எனக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பொம்பளை புல் இருக்குது, அதனால எதுவுமே நமக்கு எனக்கு வாங்கல. அப்படி இல்ல உனக்கு தான் எனக்கு வாங்கல. ஏய் சம்மப்பா, உங்க கழுத்துக்கே செஞ்ச மாதிரி இருந்தது. கடையில பாக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இது செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த டைம்ல வந்து ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிக்கலாம், பிளாக் மட்டும் பண்ணிக்கலாம், பட் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அமௌண்ட் நிறைய வேணும் இல்லையா. இது செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்கிட்ட ஒரு நெக்லஸ் இவர் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்ல ஒரு அஞ்சு வருஷம் ஐஷோ வயிற்றுல இருக்கும் போல. அதுக்கு முன்னாடி ஐஷோ வயிற்றுல இருக்கும் போலதான் 2019 ஐஷோ வயிற்றுல இருக்கும் போது வாங்கிட்டு நான் அதோட உங்களுக்கு நான் கொடுக்கறேன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அது எடுத்துட்டு வாங்கினேன். அது எங்க இருக்குது தெரியலப்பா. மேல இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ்ல வந்து நான் புதுசெல்லாம் கிடையாது நான் காமிச்சிருக்கேன். வாங்குது வீடியோஸ்னா மெயின் வீடியோல காமிச்சிருக்க மாட்டேன் பட் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். ஆக்சுவலா மேபி இது ஒரு வாட்டி போட்டிருந்தா இல்லையா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கூட போட்டிருந்தா வ்ளாக்ல போட்டிருப்பா. ஆமா பொங்கல் ஃபெஸ்டிவல்ல பொங்கல் ஃபெஸ்டிவல்ல போட்டோஸ்ல அந்த மாதிரி போட்டிருப்பேன். இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இதுதான். இது வந்து இந்த யூடியூப் மாதிரி தான் செட். ஆக்சுவலி இது வந்து ஷார்ட் ஷார்ட்டா ஷார்ட் நெக்லஸ் தான். இது லாங் கிடையாது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட செட்டு. கிட்டத்தட்ட சேம் மாடல். அதனால தான் வந்து இதுக்கு என்ன சொல்றது அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது இதை மேட்ச் பண்றதுன்றது. ஸோ ஈஸி எல்லாமே. அது இது வந்து ஃபினிஷிங் ஆன்டிக் ஃபினிஷிங். இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வேற ஒன்று தான் நான் பார்த்து வச்சுட்டு வந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா 4-in-1 அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நெக்லஸ் போட்டாலும் லாங் நெக்லஸ் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த கொலுசுக்குலாம் போடுற ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஒரு ஸ்க்ரூ, இந்த இடத்துல ரெண்டு ஸ்க்ரூ. ஸோ இதை கட்டிட்டு இந்த இடத்த கட்டிட்டு நீங்க ஷார்ட் நெக்லஸா போட்டுக்கலாம். ஷார்ட் செயினா இப்படி போட்டுக்கலாம். இந்த டாலர் பாத்தீங்கன்னா ஜாயிண்டா வருதுல யூ, அது யூ கிடையாது. இப்படி இருக்கும் டாலர் செயின் மாதிரி இருக்கும். இப்படி இப்படி வி மாதிரி வந்து டாலர் கனெக்ட் ஆயிருக்கும். டக்குன்னு பாக்கும் போது ஆனா மேல வந்து பட்டையா தான் இருக்கும். பட் இது மட்டும்தான் யூ இருந்தது. அது இல்லாம என்னோட நெக்லஸ்க்கு இது இதுதான் வந்து மேட்ச். சோ அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அதுல பச்சை மணி இருந்தது. அது இது வந்து பாத்தீங்கன்னா பிரெட். நான் கொஞ்சம் க்ளோஸ் அப் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோசர் லுக்கு. இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 11 pound. க்ளோசராக பார்த்தா அந்த டாலரில் வந்து ஒரு மயில் டிசைன் தெரியும். முல்லைப்பூ மாலைன்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஆன்டிக் ஃபினிஷ் தான். அது வந்து மாங்காய் டிசைனு, இது வந்து முல்லை டிசைனு. இந்த நெக்லஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங் இயரிங் இருக்குது. ஸோ நெக்லஸு இந்த இயரிங் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5.5 pound வருது. ஆக்சுவலாக தான் வீடியோ கெண்டு வந்துட்டோம். இதெல்லாம் என்னோட ஒய்ஃப்க்கு நான் பண்ற வெட்டிங் அனிவர்சரி 11th வெட்டிங் அனிவர்சரி சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்னடி குடிச்சிருக்கா 10th வந்து பெரிய விஷயம் ஒன்னு சொல்லியிருந்தாரு. அது பாத்தீங்கன்னா காசுல பறக்க விட்டாச்சு, மறந்தாச்சு. ஸோ அதை வந்து கவர் அப் பண்றதுக்காக ஆக்சுவலி இதோட பட்ஜெட் கம்பேர் பண்ணும்போது அதோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் கம்மி இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். பட் அது வந்து நடத்த முடியாத சூழ்நிலை. அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அது நடக்கும் பாத்தீங்களா ஒரு நாள். அப்பா அதை சொல்றா அது என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே. அதாவது என்ன சொல்றது, ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம்னா அதுக்கு பணம் இருந்தா, பணம் நமக்கு சேர்த்து வச்சு இருந்தா மட்டும் போதும். அது நடக்கிறதுக்கு டைம் ஒண்ணு வேணும். அது காலத்துக்கே பாத்தீங்கன்னா நான் 4 months சேர்த்து வச்சுதான் வாங்க முடியும். டக்குனு மீட்டர் நம்மளால கொடுத்து வாங்க முடியும். அதான் சொல்லிட்டாரு எனக்கு இல்ல, என் பொண்ணு அவர் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கலாம். அப்படி கிடையாது, என் பொண்ணுக்கு போற வயசு கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு பொண்ணு இருக்கிறதுனால நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டோட பாட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 50 sovereign 100 sovereign. அதோட வேல்யூ எல்லாம் வந்து ரொம்ப மதிப்பு இப்ப வச்சிருந்தா. ஆனா அப்பெல்லாம் யாரும் இல்ல. அதுதான் சொல்றேன் ஓகேங்களா. இப்ப வீவோக்கு பார்த்தா 4 வயசு,
நாலு வயசு போற நகையா இது சொல்லுங்க. கடல் மாதிரி பரப்பளவு கொண்டது, அது போயிட்டே இருக்கும். நீயா நானா பேசணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம், இந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்க முடியாது, முடிச்சா சந்திப்போம்.